வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 8.1 தேர்ட் சம் பார்க்கலாம். கால்குலேட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ இன்கம் வந்து 400லேருந்து 450க்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வாங்குறாங்கன்னா, 8 ஒர்க்கர்ஸ் வந்து 400லேருந்து 450க்குள்ளே இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் 450லேருந்து 500 ருபீஸ்க்குள்ள வாங்குறவங்க 12 ஒர்க்கர்ஸ், 500லேருந்து 550க்குள்ளே 30, 550லேருந்து 600க்குள்ளே 21, 600லேருந்து 650க்குள்ளே 6 ஒர்க்கர்ஸ் வாங்கிட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கால்குலேட் த ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூங்களா. அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 650, இருக்கிறதுலே லோவஸ்ட் இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 400. ஓகேங்களா. அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ is equal to 650, smallest value is equal to 400. Suppose இங்கே இது வந்து எக்ஸ் வேல்யூஸ் எடுத்துக்கோ, இது வந்து ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கோ இல்லைங்களா. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே வந்து ஜீரோன்னு இருந்துச்சுன்னா நம்ம இதை கன்சிடர் பண்ண மாட்டோம், இந்த டேபிள்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ் நம்மள அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் காலம் வந்து ஜீரோன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இதில் இந்த இதை கன்சிடர் பண்ணக்கூடாது, இங்கே இருந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ 450ங்கிற மாதிரி வந்துருக்கும். அது எக்ஸாம்பிள் சம்பளம். இங்கே வந்து நமக்கு 8 இருக்கிறனால நம்ம இதில் இருக்க லோவஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஸோ 400. அப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ வாட் இஸ் த லார்ஜஸ்ட் வேல்யூ? 650 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 400. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 250. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.